வைத்தியக்காரர்கள் குழம்பினாலும் வைத்தியர்கள் குழம்ப மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொதுஜன பெருமுன கட்சிக்குள்ள கொஞ்சம் குழப்பம் வந்து வந்திருக்கு. இத மந்த புத்திகளை கொண்டவர்கள் தான் அந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. IMF එක සතුටු කරන්න කියලා ඉවරලා මේ ජනතාවගේ ෂර්ට් එකයි කලිසමයි ඇඳුමයි ගලවලා හරියන්නේ. තිලිනි ප්‍රියමාලියෝඩ මුස්ලිම් අමචර්කල්කු තොඩර් බිරුකු අපඩිංගර ஒரு கருத்து வந்ததோட இப்ப வந்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு CGC டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நேற்றைய நாள் வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பல சமாச்சாரங்கள் நேத்துக்கு மட்டும் நடந்ததுன்னா பாத்துக்கோங்களேன், நியூஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நேத்து புத்தளத்துல பாத்தீங்கன்னா புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த் அவர்களது ஏற்பாட்டுல பொதுஜன பெரமுன கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்ஷ அவருடைய புத்திரர் நாமல் ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுஜன பெரமுன கட்சியில உள்ள ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து ஒரு தொகுதி கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. புத்தள தொகுதி கூட்டம் நடத்தியிருந்தாங்க ஆனமடுவையில். இதுல பல பேர் வந்து கலந்துகிட்டாங்க. அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சைட்ல நேத்துக்கு நடந்தது. சேம் டைம் பாத்தீங்கன்னா அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே அதோட அவரோட கைது செய்யப்பட்ட ஸ்ரீதம்ம தேரர் இவங்க ரெண்டு பேரையும் விடுதலை செய்யுங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, இல்லைன்னா அவர்களுக்குரிய சரியான சுகாதார வசதிகளை வந்து கொடுங்க, ஏன்னா ஸ்ரீதம்ம தேரர் டெங்கு காய்ச்சல் காரணமாக ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காரு, அதனால வந்து நீங்க இப்ப விடுதலை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் கோஷ்டியினர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா போராட்டம் செஞ்சாங்க. புலனாய்வு பிரிவு கட்டிடத்துக்கு முன்பாக நாரஹென்பிட்டையில லிப்ட் அண்ட் சுற்று வட்டத்துல இருந்து யூனியன் பிளேஸ் நோக்கி ஹைபாக் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில போனவங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாவில கொஞ்சம் பேரு அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக மின்சார கட்டணம் நீர் கட்டணம் அதிகரித்த வாழ்க்கை செலவு இதுக்கு எதிராக ஒரு பெரிய படையணி, நாங்க உங்களுக்கு ரெண்டே மிக்ஸ் பண்ணி தான் நேற்று கொடுத்திருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரைக்கும் கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மூணு விஷயமும் வந்து நேத்து நடந்தது. ரொம்ப டீப்பா யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பொதுஜன பெரமுன கட்சி தங்களுடைய இருப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் மத்தியில போய் அவங்க ஒரு பாட்டுக்கு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, திரும்ப நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க, திரும்ப நாங்க வந்து பொருளாதாரத்தை சீரழிக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க, ஒரு சைடு இல்ல இவங்க பொதுஜன பெரமுனை வேண்டாம் எங்களுக்கு ரடினு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கோஷ்டினர் நேத்து இந்த பக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு கைது செஞ்சவங்களை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது மூணையும் நீங்க ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா சமமா போகுது. ஒரு பக்கம் இழுக்கை இல்ல, அந்த பக்கம் இழுக்கை இல்ல, ஒரு பக்கம் மேலாகவும் இல்ல, சமமா மூணு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல நேத்து புத்தளத்துல வந்து பேசியிருந்தாரு மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னன்னா, நாங்க இதுக்கப்புறம் வந்து பிழையான பொருளாதார தீர்மானத்துக்கு வந்து இடம் கொடுக்க போவதும் இல்லை அப்படின்னு சொன்னதோட நாங்க வந்து சரியா நடந்துக்க பார்த்தாலும் எங்கள வந்து பழி சுமத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாரு. கொரோனா தொற்றை அடுத்து நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு வந்து முகம் கொடுத்திருந்தது. நாம் இந்த காலகட்டத்துல மக்களின் உயிரை பாதுகாக்கும் வேலை திட்டங்களுக்கே முன்னுரிமை கொடுத்திருந்தோம், இதனை அடுத்து பாரிய பொருளாதார சவாலுக்கு நாங்க முகம் கொடுத்து வந்துட்டு இருக்கோம், சிலர் இதனை பயன்படுத்தி மக்களை தூண்டிவிட முயல்றாங்க, எங்க பக்கம் தவறுகள் இருக்குதான், ஆனா அந்த தவறை வச்சுக்கிட்டு எங்கள இன்னும் பழைய போட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நாட்டுக்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைத்தால் அதற்கு அவர்கள் உடன்படுகிறார்கள் இல்லை. இந்த கருத்து உங்களுக்கு வந்து நல்லா யோசிச்சிங்க நான் புரிஞ்சிருக்கோம். எல்லாரும் எங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க வந்து ஆட்சி எடுத்துக்கங்கன்னா எடுக்க மாட்டாங்க. யாருக்கு சொன்னாருன்னா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து நேத்து வந்து சொல்லியிருந்தாரு, பைத்தியக்காரர்கள் குழம்பினாலும் வைத்தியர்கள் குழம்ப மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு, அது போன்றுதான் நாமும் குழப்பம் இல்லாமல் செயற்பட்டு வந்துட்டு இருக்கோம், நீங்க குழம்பிட்டு இருங்கயா நாங்க குழம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாட்டை வீழ்ந்த இடத்திலிருந்து தூக்க வேண்டுமே ஒழிய மீண்டும் நாட்டை வீழ்ச்சி பாதையை கிட்டு செல்ல நாம் தயாராக இல்லை, தீ வைப்பது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஆனா அந்த தீயை அணைப்பதும் மீண்டும் நிர்மாணிப்பதும் இலகுவான ஒரு காரியம் கிடையாது, நாம் நாட்டை நிர்மாணிக்கும் தரப்பில் இருக்க வேண்டுமே ஒழிய நாட்டுக்கு தீ வைக்கும் இடத்துல இருக்க கூடாது, இந்த நாட்டை முன்னேற்ற கடந்த காலங்களில் எவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொண்டோம் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள், எத்தனை ஹைவே போட்டிருப்போம், எத்தனை துறைமுகங்கள் வந்து நாங்க இது பண்ணிருப்போம், அம்மாந்த
துறைமுகம் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து போர்ட் சிட்டியை கட்டிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட கட்சி தினமான லோட்டஸ் டவர் நாங்க பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நேத்து கேட்டிருந்தாரு தற்போது நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதில் நாங்க உறுதியாக இருக்கோம் எல்லாருமே ஒன்றிணைஞ்சா மட்டுமே இந்த பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா தீர்க்க முடியும் நாம் சவால்களை கண்டு என்றுமே அஞ்சது கிடையாது எந்த ஒரு தேர்தலுக்கு செல்லவும் நாம் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கோம் நாங்க வந்து தேர்தல் வச்சா நாங்க ரெடியா இருக்கோம்ங்கிற மாதிரி மகிந்த ராஜபக்ஷ நேத்துக்கு பேசினது மட்டும் இல்லாம நேத்து வந்து புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த் அவர்களுடைய வீடும் எரியப்பட்டது இல்லையா அந்த மே 9 கலவரத்துல அவருடைய வீட்டை வந்து கொளுத்தி போட்டாங்க அது யாரு கொளுத்தினதுதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கு அவருடைய வீட்டுக்கு புதிய ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டது மகிந்த ராஜபக்ஷ அவர்களினால் வந்து அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டது நேத்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பேசினார்கள் என்னன்னா மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் எனக்கு தெரிஞ்சின் ஒரு 30 வருஷம் இல்லைன்னா ஒரு 20 வருஷம் இருப்பாரா அவருடைய வயசு சரி இல்லையா 80 வயசு தொடப்போது அவருடைய வயசுனா ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் அவர் யாரை வந்து வளர்த்துடணும் எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு வரணும் அரசியலுக்குள்ள எனக்கு அப்புறம் ஒரு தர்பார் அமைக்கணும் இவன் தான் தர்பார் அமைக்கணும்னா அதுக்கு தகுதியானவன் ஒருத்த மட்டும்தான் நாமல் ராஜபக்ஷ மட்டும்தான் அதோட நிறைய சர்ச்சைகள் இருக்கு பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ள கொஞ்சம் குழப்பம் வந்து வந்திருக்கு இதைத்தான் நாங்க நேத்து சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க அந்த குழப்பம் வந்த மாதிரி காட்டிக்கிறாங்களே இல்ல ஒரு சைடு நல்லா பாருங்க இந்த மூத்த தலைவர்கள் இருக்காங்க பொதுஜன பெரமுனையில ஜிஎல்பி ரிசு அந்த மாதிரியான பேராசிரியர்கள் குரூப் ஒன்று இருக்கு இல்லையா அந்த குரூப் வந்து சுயாதீனமா பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து சொல்றது இவங்க கேக்குறாங்கல்ல அதுக்கப்புறம் இந்த குரூப் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு கொஞ்சம் குரூப் பிரிஞ்சு போயிட்டு கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா அப்படின்ற மாதிரி அப்ப அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அரசியல்ல இப்போ இருந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த வசந்த முதலிகையோட பிரச்சனை அந்த ஸ்ரீதம்ம தேரர பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஒண்ணு அவங்களை வந்து விடுதலை செஞ்சாகணும் மூணு பேரை வந்து கைது செஞ்சாங்க அதுல ஒருத்தரை வந்து ரீசெண்டா விடுதலை செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வச்சிருக்காங்க ஒருவேளை ஒண்ணு கிடக்க ஒண்ணு வசந்த முதலிகேக்கு அப்படி இல்லைன்னா ஸ்ரீதம்ம தேரருக்கு ஆயிடுச்சுன்னா மீண்டும் நாட்டுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது அதுதான் உண்மை இதுக்கு இடையில அந்த 2ஆம் தேதி போராட்டங்கள் இப்ப ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இவங்களை 90 நாட்கள் தடுத்து வச்சிருக்காங்க அதுல 60 நாட்கள் முடிஞ்சிருச்சு இன்னொரு 30 நாட்கள் இருக்கு ஒன்னு இவங்களை விடுதலை செய்யணும் அப்படி இல்லாட்டி அவங்களை வந்து திரும்பவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் போடணும் அப்படிங்கறத ஒரு ஐடியா இருக்கு அதோட இன்னைக்கு சரத் பொன்சேகா அவர்கள் வந்து எங்களுடைய வசந்த முதலிகை அவர்கள் ஸ்ரீதம்மத்தேயர்கள் வந்து பாக்குறதுக்கு போயிருக்காரு அவர் அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தது அவர் சொன்னார் என்னன்னா மந்த புத்திகளை கொண்டவர்கள் தான் அந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க சும்மா சும்மா போராடின நாட்டுக்காக போராடின ஒரு குரூப்பை பிடிச்சி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் போட்டாங்கன்னா அப்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் போட்டுட்டு அவங்கள அதாவது நாட்டுக்காக போராடுறவங்களை வந்து புனர்வாழ்வு அதிகார சபை சட்டத்தின் மூலம் அவங்களை புனர்வாழ்வளிக்கணும் அப்படி ஒரு சட்டத்தை அவங்க மேல தூக்கி போடணும் அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருந்தாரு அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாலக்கே தனிக்கரமா மந்தி புத்திக விதியை வட கரண்ட மே காலே IMF எக சத்துரு கரண்ட கீழே இவரலாம் ஜனதாவகே ஷர்ட் எக கலி சமயம் அதுமை கலவல ஹரியන්නේ செல்லவ மேரட்டே ஜனதாவோட கண்ண போடணும் புலுவாங்க ஏகொல்லන්ට அவசிய சேவாவන් ලැබෙන්න ඕනේ இந்த ஜனதாவோட பில் දීලා බඩු ගහලා ඒව ගෙවා ගන්න කර ගන්න ඒවට මුණ දෙන්න බැරි ජනතාව ජීවත් වෙන්නේ අද රටේ ඒක තේරුම් ගන්න බැර නම් පාලකයන්ගෙන් වැඩක් නැහැ at the same time තිලිනි ප්‍රියමාලියෝඩ ඉස්ලාමීය අමචර්කල அதாவது මුස්ලිම් අමචර්කලක තොරව இருக்கு අපිටින්ගර ஒரு கருத்து வந்ததோட රඳවුන් නියෝග මත අස්වාදී මැඩලීමේ පනත මත දවස් 90ක රඳවුන් නියෝග අරගෙන ඉවරලා තියාගෙන ඉන්නවා ත්‍රස්ති විමර්ශන අංශය මෙතන මේ වම් පැත්තේ තියෙන කොට නැගිල්ල ඒගොල්ලෝ දැන් දැනටම මාස දෙකක් තියාගෙන ඉඳලා තියෙනවා දවස් 90කට රඳවුන් නියෝග අරගෙන ඒතර අපි මේක අනුමත කරන්නේ නැහැ මේ රටේ ත්‍රස්වාදයක් නැහැ අනිවාර්යයෙන් මේ රටේ ජනතා தமிழ்னா வந்து மதத்தை தான் பார்ப்பாங்களே ஒழிய மொழியை பார்க்க மாட்டாங்க இஸ்லாம் வேற இந்து வேறு அப்ப இந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் அதோட நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1406 கம்ப்ளைண்ட் போயிருக்கு என்ன கம்ப்ளைண்ட் கேக்குறீங்களா நாட்டுல சில வாகனங்களை காணல
ஆட்டோ காணல டிப்பர் வாகனத்தை காணல வேனை காணல லோரி காணல அப்படின்னு சொல்லி பல வாகனங்கள் திருடு போயிருக்கு நம்ம நாட்டில் அதில் கிட்டத்தட்ட 300 வந்து பார்த்தீங்கன்னா முச்சக்கர வண்டிகள் எப்படி போகுது ஏன் போகுது அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் 1400 கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 1406 வாகனங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு உள்ள மட்டும் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 22வது அரசியல் அமைப்பு சட்டம் வந்ததன் பிறகு இந்த இரட்டை குடியுரிமை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து இப்ப தேடிட்டு இருக்காங்க குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு வந்து இவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க சபாநாயகர் சொல்லியிருக்காரு மஹிந்த யாப்பா அபயவர்தன் அவர்கள் இதுக்குள்ள 225 பேர்ல எவன் எவன் வந்து இரட்டை பிரஜா உரிமை கொண்டவன் சொல்லி யாருக்குமே தெரியாது அதனால இவன் அவனை சொல்றான் அவன் இவனை சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஒரு கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்கீங்க அப்ப அதனால சில பேர் சொல்றாங்க என்னன்னா இந்த தேசிய பட்டியல் மூலம் வர்றாங்க இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க ஒருவேளை இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்களாக இருக்கலாம் நம்ம இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்னா முன்னாடி நம்ம கோட்டாபய ராஜபக்சே சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் ஜனாதிபதியா வந்துட்டார் ரத்து செஞ்சுட்டு இப்போ பெசில் ராஜபக்சே அந்த லிஸ்ட்ல இருந்தாரு நமக்கு கண்ணுக்கு விளங்குறது பாத்தீங்கன்னா பெசில் ராஜபக்சே மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத இப்போ வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க பட் யார் யாருன்னு நமக்கு தெரியாது இது வெளியே வந்துச்சுனாக்கா அவங்களுடைய பதவி வந்து பறிப்போகிற நிலையில இருக்கு ஆனா ரீசெண்டா முஷாரஃப் முதுநபீன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்னன்னா இப்போ இரட்டை பிரஜா உரிமை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருந்தாருனா என்ன மிஸ்டேக் இருக்கு இதுல ஏதாச்சும் நீங்க மிஸ்டேக்கை காண்டீங்களா ஏன் அதை பெருசா பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க நான் அதுக்கு ஆதரவா தான் நான் வந்து ஓட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு எனக்கு கொஞ்சம் குழம்பு போயிருச்சு அப்ப இரட்டை பிரஜா உரிமை கொண்டிருந்தா சரியா பிழையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் பிரித்தானிய பிரதமராக ரிஷி சுனக் வந்து தெரிவு செய்யப்பட்டாரு இவரை வந்து சுத்தி முத்தி பார்த்தாலுமே இவர் இந்தியன் ஆரிஜினா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது அது தொடர்பான டீட்டெயில் நமக்கு வேண்டாம் நம்ம வந்து அது தொடர்பான நம்ம ஆராயம் வேண்டி கிடையாது ஆனா அதை வச்சுதான் சில வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப சாகர காரியவசம் சொல்லியிருந்தாரு அவரே வந்து அவரே ஒரு பிரதமரா இருக்காரு வேறொரு நாட்டுல வம்சாவளியை கொண்டவர் வந்து பிரித்தானியோட பிரதமரா இருக்காருன்னா ஏன் பசில் ராஜபக்சே நம்ம நாட்டுல நாடாளுமன்றத்துல இருந்துட்டு போட்டுமேப்பா இதுல என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இதேதான் முஷரஃப் முதுநபின்னு சொல்லியிருந்தாரு ஏன் இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு முஷரஃப் முதுநபின் நல்லா படிச்சவர் சட்டம் தெரிஞ்சவர் ஒரு சட்டத்தரணி சோ அவரை விமர்சிக்க முடியாது ஆனா அவர் தெரிஞ்சு பேசுறாரா இதனுடைய ஆழமான விஷயங்களை பேசிட்டு பேசுறாரான்னு தெரியல ஏன்னா இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள்னா இப்ப நம்ம நாட்டுல நம்ம நாட்டிலேயே வளர்ந்து நம்ம நாட்டிலேயே தின்னு குடிச்சு வாழ்ந்துட்டு எல்லாம் போய் அங்க இன்னொரு நாட்டுல போய் அங்க ஒரு குடியுரிமையை எடுத்துட்டு அங்க போய் வாழ்றது இப்ப இந்த நாட்டை பத்தி அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஒரு ஆர்வமோ இந்த நாட்டுல இந்த நாட்டோட நம்ம வாழணும் இந்த நாட்டுக்கு கடமைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தான் பெருசு தானே அவங்க போறாங்க இன்னொரு நாட்டு குடியுரிமை எடுத்துட்டு அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுல ஒரு நாட்டு பற்று இருக்குமான்னு கேட்டாக்க என்ன சொல்ல வருது அப்ப அவங்களை நம்ம நாடாளுமன்றத்துல வந்து இருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கு இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது கொழும்புல சில பிரதேசங்கள்ல நீர் வெட்டு அமுல்படுத்தப்பட இருக்கு நீங்க கிளம்புல உள்ள ஆட்களாக இருந்தா எந்தெந்த ஏரியான்னு சொல்லுறேன் கிளம்போ 2, 3, 4, 5, 7, 8, 10 கொழும்பு 2, 3, 4, 5, 7, 8, 10 நைட்டு 10 மணிலேருந்து காலையில 10 மணி வரைக்கும் 12 மணித்தியாலங்கள் நீர் வெட்டு அமுல்படுத்தப்பட இருக்கு ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி இருக்கும் பொழுது நாட்டில் வந்து அதிகமான மழைகள் இப்போ கொஞ்சம் ஓஞ்சி போயிருக்கு ஓரளவு நாடு வளமைக்கு திரும்பி இருக்கு இதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ இரட்டை குடியுரிமை இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கலாமா இல்லையா இருந்துட்டு போயிட்டுமே அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல இல்ல இருக்கவே முடியாது அவங்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்றே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களும் கீழே கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நன்றி